ஆக்கிரிவா. இதை வச்சு என்ன பண்ணலான்னா நொங்கு இருக்கலாம். இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். அடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடவை கத்தியை வச்சு வெட்டுறோம், உரி உரின்னு உரிகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்துக்க கிட்டத்தட்ட ஒரு 12 குளம் இருக்குது. இந்த பணங்க எந்த மாதிரி ஒரு தரத்தில் இருக்குது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல அரிமான வெள்ளராசி பணங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 நொங்கு, நல்ல சுவையாக இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ரெட்டை நொங்கு, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயிலில் ரொம்ப ரொம்ப உடம்பு கூலிங் ஆகணும், பனங்காய் சாப்பிட்ணும். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மரத்தில் ஏறாமல் ஈஸியாக ஆக்கிரவை போட்டு இருக்குது எப்படின்ட்டு அறுத்து காட்டுறது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பனங்காய் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது, நிறைய பனங்காய் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது வெள்ளராசி, சூப்பராக இருக்கும் வெள்ளராசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கருப்பாச்சின்னு சொல்லுவாங்க, கருப்பு ராசி பனங்காய். இது பட்டாணிக்காய். இதை வெட்டினீங்கன்னா ரொம்ப ஆழமாக போவோம், ஆனால் சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் பட்டாணிக்காய். இந்தமாரி நிறைய வெரைட்டி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ரோஸ் நொங்கலாம் இருக்குது, அது வெட்டு வெட்டினதுக்கப்புறம் காட்டுறோம். பார்த்தீங்கன்னா பட்டாணிக்காவில் நம்ம வெள்ளராசி பார்த்துருப்போம். இது பட்டாணிக்காவிலே கருப்பு ராசி, செம ஆழமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வறட்சியான பகுதி தான் அந்த காட்டு மோடு. எங்கள் ஏரியா பார்த்தா செம்மன் ஏரியா. இந்த வறட்சியான பகுதியில் தான் வந்து பனங்காய் வந்து ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த நீர்லாம் சுண்டி போயிட்டு நல்லாயிருக்கும். வச்சுக்கிறோம், ஏன்னா எங்கள் 3 பேரால் இதை சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் கம்மியாக வெட்டி வச்சுக்கிறோம். இங்கே வெட்டி வச்சுக்கிறது நொங்கு, இந்த கத்தி கொட்டுங்க கேட்பாங்க பங்கு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு 2 குளம் எடுத்துன்னு போனோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேற்று பனங்காய் வெட்டி சாப்பிட்டு அங்கே பக்கத்தில் காட்டிலே படுத்துட்டோம், ஒன்றும் உடம்பு முடியல. சரி எப்படா வீட்டுக்கு போகிறதுன்னு தத்தளிச்சிருந்தோம். அப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது, பனங்காய் வண்டி செஞ்சு அது மூலிமா நம்ம எப்படியாவது வீட்டை கடந்துடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பனங்காய் வண்டி செஞ்சோம். அதில் ஒத்த வண்டி ஒன்று, ரெட்டை வண்டி ஒன்று, 4 வண்டி ஒன்று செஞ்சோம். ஒத்த வண்டியிலே நான் ஊடுக்கு போகிறேன். ராஜா பண்டு வண்டி, இது ரஜினிகாந்த் வண்டி, எப்படி போகுது பாருங்கோ, ஒத்த வண்டிங்கோ, அதிகமாக போகுது வண்டியை. வீட்டுக்கு எப்படியே கடந்துட வேண்டியதான், வீட்டில் போய் கறி குழம்பு சோத்துணும்பா. போ போ சீக்கிரமா போ, சீக்கிரம் போ, ஒத்த வண்டி செல்லாம். பட்டுக்குட்டி அம்மு குட்டி, ஐயோ சக்கரம் போயிட்டு. ஒத்த வண்டியை பார்த்துட்டோம், படுத்தது ரெட்டை வண்டியும், 4 வண்டியும் பார்க்கலாம். அந்த 4 வண்டி என்னமோ நண்டோ கொடி மாரி இது. சரி வாங்க, ஓடுறா ஓடுறா மாற வண்டியா, என் வண்டியே பாடுறா. பயமா இருக்குதா? இதுக்கப்புறம் ஒண்ணும் பயங்கரமா இருக்கும்டா. மோதிக்கலாமா அண்ணாத்தே? மோதிக்கலாமா? வாடா வாடா வாடா, நீ வாடா. ஐயோ வீலு, ஐயா வீலு. ஏய் இங்க பாரு, ஏய் இங்க வாடா, நண்ட தலகாண்டா இங்க பாரு, நண்ட தலகாங்கிட்ட போக முடியும். மறுபடியும் சண்டைக்கு வரலாம், வாடா வா வா வாடா, இப்ப வாடா வா ராஜா. நீ வாடா, வா வா, 1 2 3 வாடா வாடா. ஒரு
கைடிச்சுடா கைடிச்சுடா. ஆனால் சீரியஸாகவே இப்போ பண்ணாந்தாலும் இதோட மோசமாலாம் நாங்கள் இந்த வண்டிலாம் செஞ்சு ஃபைட்லாம் விடுவோம், செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த ஒத்தொன்று ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கைடு கைடு வந்துடும். ஆனால் இது இதெல்லாம் செய்யுது இல்லை. அடுத்த டைம் வந்து நாங்கள் டீப் வச்சு டப்ப டப்பன்னு வெடிக்கிறது, நிறைய டிஃப்ரெண்ட் வண்டியெல்லாம் நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக. இன்னும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சு 50 வீல் செய்யலாம், 100 வீல் செய்யலான்ட்டு எங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால செய்ய முடியாது. பேக் வீடியோஸில் இனிமேட்டு நாங்கள் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம், கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் ஒன்று பெருசாக பண்ணுவோம், ஸ்டே டியூன். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க, ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம தினமும் வண்டி இதில் விடுறோம் சண்டை. நீங்களும் வந்து ஒத்த வண்டி செஞ்சு விளாடுங்க, நாங்களும் விளாட்றோம். ரஜினிகாந்த் வண்டி எப்படி போகுது பாருங்கோ, ஒத்த வண்டிங்க.